Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to this video. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாணி அண்ட் கோ. இந்த பிரியாணி அண்ட் கோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நடத்தக்கூடிய ஒரு பிரியாணி இந்தியன் குவிசைன் தான் இந்த பிரியாணி அண்ட் கோ. இது வந்து ஆஸ்டின்லேயும் ஹியூஸ்டன்லேயும் இருக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவங்க என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்க, டைன் இன் இருக்கா, டெலிவரிஸ் இருக்கா, பிக்கப் அலோவ் பண்ணுறாங்களா, அது எல்லாமே நம்ம உள்ளார போயிட்டு கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹியூஸ்டனில் வந்து கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இங்கே எல்லா இடத்துலையுமே மாஸ்க் மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. நீங்களும் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போயிட்டு சேஃபாக வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பிரியாணி கோ முன்னாடி தான் இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரும் இல்லை, நம்ம கார் மட்டும்தான் நிற்கிது. லாக்டவுன்னால் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ் வரதில்லை. இப்போ நம்ம உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி எதுவும் இருக்க போகிறதில்லை, காலியான டைனிங் ஏரியா தான் இருக்க போகுது. முடிஞ்சால் அங்கே இருக்க செஃப் கிட்ட பேசலாம், எப்படி போயிட்டுருக்கு என்னன்ட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் தான், அவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை, டைனிங் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொபைல் ஆர்டர் முன்னாடியே பண்ணதுனால நம்மளுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க, நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வர வேண்டிதான். இப்போ இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்டோர் தான். நாங்கள் முன்னாடிலாம் டீமோடு இங்கே டீம் லஞ்சுக்கெலாம் வந்திருக்கோம், ஆனால் இப்போ வந்து டைனிங் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. இந்த COVID-19 சுச்சுவேஷன்னால் டைனிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க, ஊபர் இட்ஸில் தராங்களாமா, அண்டு நீங்களும் டைரெக்டாக வந்து பிக்கப்லாம் பண்ணிக்கலாம். இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு தமிழ் செஃப் கிட்ட நம்ம கேஷுவலாக பேசலாம், வாங்க. ஹாய் பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேன். இங்கே எத்தனை நாள் கதை வச்சுருக்கீங்க பிரியாணி எனக்கு? பிரியாணி எனக்கு நம்ம இப்போ இது ஆரம்பித்து கரெக்டாக 1 இயர் முடிஞ்சு இப்போ ஒரு 4-5 மந்த் ஆகுது. ஓகே. ஆஸ்டின் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ ஆஸ்டின்லேயே? ஓகே. அது 4-5 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஐ திங்க் நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆஸ்டினில் சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட் நல்லா இருந்தது. ஓகே ஓகே. ஆமாம், என்னோடய பிரியாணினா இங்கே தான் எனக்கு வந்து ஃபேவரேட். இங்கே வந்து பிரியாணி நிறைய சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து எல்லா பிரியாணியும் பிடிக்கும், எஸ்பெஷலி இந்த கோட் ஃப்ரை பிரியாணி வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அது வந்து செம ஃபேவரேட். ஓகே. இப்போ இந்த சுச்சுவேஷனில் எப்படி போகுது உங்களுக்கு, டைனிங்லாம் அதை அலோவ் பண்ணுறீங்களா? இப்போ இந்த சுச்சுவேஷனில் டைனிங் அலோவ் பண்ணல நாங்கள். ஓகே. ஒன்லி ஊபர் இட்ஸ் டெலிவரி ஓட்டோ மட்டும்தான். ஓ, ஊபர் இட்ஸ்லேயும் பண்ணுறீங்க? ஊபர் இட்ஸ்லேயும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, நம்மளும் டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போகலாம். ஓகே. கேட்டரிங்கும் பண்ணுறீங்க? ஆமாம், சில நமக்கு கஸ்டமர் எல்லா கஸ்டமர் வந்து கேட்டரிங் கேட்பாங்க சில பேர். ஓகே. ஒரு 15 பீப்புளுக்கு இல்லை ஒரு 20 பீப்புளுக்கு அந்த மாதிரி. ஓகே. அவங்களும் கூட நம்ம பண்ணிக்கிறது. ஓகே. ஏதாவது ஐட்டம் ஏதாவது குறைச்சிருக்கீங்களா இந்த சுச்சுவேஷனால, இல்லை எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போது முடிஞ்சளவு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். எவ்வளோக்கு நம்ம கம்மியாக பண்ணிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அவங்க கேட்கறது இல்லைன்னு சொல்லாமல் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இங்கே தமிழ் மக்களை பார்க்கறதுக்கு அபூர்வமாக இருக்கு. ஆனால் நிறைய பேர் ஒரு சில கடை இருக்கு, சரவண பவன்லாம் இருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாமே தமிழ் தான் இல்லை? ஆனால் நீங்கள்? ஆமாம், நாங்கள் ஒரு 3 பேர் தமிழ் இருக்கோம், அப்புறம் பாட்வாஷெல்லாம் ஸ்பானிஷ் அவங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக தமிழ் மக்கள் எல்லாரும் வாங்க. உங்களுக்கு நம்ம ஊர் டேஸ்ட்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வரலாம், கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். இங்க எல்லாருமே தமிழ் தான், நீங்க வந்து தமிழ்லயே பேசலாம், தமிழ்லயே ஆர்டர் பண்ணலாம். நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்க ஊர் ஸ்டைல்ல, எப்படி வேணுமோ மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போடுவோம்னா போட்டு தருவாங்க. அந்த மாதிரி நீங்க வாங்க, ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பிரியாணி இருக்கு, சைட் பாக்ஸ்ல உங்களுக்கு சிக்கன் கிரேவியும் ரைத்தா வச்சிருக்காங்க. இதுதாங்க இவங்களோட மெனு கார்டு. மெனு கார்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரைஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே ஆஃபர் பண்ணுற எல்லா மீட்டுமே வந்து ஹலால் சர்டிஃபைடு. ஸோ நீங்கள் ஹலால் பார்ப்பீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே போய் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
டைனிங் க்ளோஸாகவே இருந்தாலுமே இதில் பார்க்குற நீங்கள் எல்லா ஐட்டமுமே வந்து அவங்க இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கல. உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுனாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணித்தராங்க. ஓகேங்க, நம்ம பிரியாணி வாங்கியாச்சு. பிக்கப் தான், அங்கே ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம வீட்டில் போயிட்டு பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இங்கே எப்பயுமே பிரியாணி நல்லாயிருக்கும். நான் வந்து அடிக்கடி சாப்பிட்ற இடம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே யாராவது ஹியூஸ்டனில் இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் ஸ்மெல் என்ன இழுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பிரியாணி எசன்ஸ், பிரியாணி ஸ்மெல் வந்து ஃபுல்லாகவே கார் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வேகமாக நம்ம வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு உடனே பிரியாணி ஒரு கட்டு கட்டுறோம். வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பேக்கப் பிரிக்கலாம். கறி குழம்பு வச்சுருக்காங்க. தென் நமக்கு ரைத்தா வச்சுருக்காங்க. ஃபைனலி பிரியாணி வித் ஆனியன். இப்போ வாங்க நம்ம பேக்கை திறந்து ஆரம்பிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெமன் ஒன்று வச்சுருக்காங்க. நான் கூட சூடு பண்ணுன்னு பார்த்தேன். பட்டு இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிளாஸ்டிக் இதில் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளுக்கு சூடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்லா ஹாட்டாகவே இருக்குது. அதனால் நான் வந்து சூடு பண்ணலை. நீங்கள் சூடு பண்ணனாலும் இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் தான். ஸோ நீங்கள் இதை கூட மைக்ரோவேவில் வச்சே சூடு பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது வந்து கோட் பிரியாணி. ஸோ இங்கே மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து புடுறதுக்கு ஈஸியாகவே நல்லா புட்டு வரும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இங்கே மெயினாக வந்து மட்டன் பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வந்து மட்டன் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் இனிமேலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வந்து சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். செம்ம பிரியாணிங்க, சான்ஸே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருந்தது மட்டன் பிரியாணி. மட்டன் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சாஃப்ட்டு. நீங்கள் வந்து ஜஸ்ட் விரல் வச்சாலே வந்து அப்படியே பிரிஞ்சு நூல் நூலாக வந்திருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவு சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஹியூஸ்டனில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஹியூஸ்டன் வந்தீங்கனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து நான் வந்து பை ஒன் கெட் ஒன் பிரியாணி வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது. நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது வந்து பிரியாணி அண்ட் கோ அப்படின்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக் ஆனோன்னா நான் டேரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆஃபர் இருக்கா நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரியாணி அண்ட் கோ பிரியாணி சாப்பிடணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்டோன்னா இல்லை அந்த ஆஃபர் இல்லையே, நாங்கள் ஒன்று அப்படின்னு ஆட் தரலையே அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆயாச்சு. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் பிரியாணி கோட் பிரியாணி போயிட்டு பிரியாணி கூட சாப்பிட்றோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, நான் அவங்கள்ட்ட ஆர்டரும் ஃபோன்லேயே கொடுத்துட்டேன். நான் போகும்போது ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் கூட என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்ஸே ஆகலை. எப்பயும் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு. இப்போ வந்து அவங்க மொத்தமாகவும் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்றும் கஸ்டமைஸ்லாம் பண்ணல. வந்து யூஸ்வலாகவே எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு அத்தென்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நம்ம ஊர் பிரியாணி டேஸ்ட் அப்படியே வரும். ஸோ சொல்லிட்டு நானும் அப்படியே தான் ஆர்டர் பண்ணேன். செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டாச்சு. அடுத்து அப்படியே படுத்து கும்முன்னு ஒரு தூக்கத்தை. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டைனிங்லாம் வந்து கிடையாது. அதனால் உங்களுக்கு நான் எல்லா ஐட்டமும் காமிக்க முடியல. பட் அவங்களோட அத்தென்டிக் டிஷ்ஷான பிரியாணியை காமிச்சிருக்கேன். ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே, see you in my next video. Until then, take care. Bye.